புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஊர்ல பரவாயில்ல, இந்த வருஷம் பணம் இல்லைங்களே. முழு கரும்பு, இது ஒரு கொடுத்துருக்கான். முழு கரும்பு பாத்துக்கங்க, முழு கரும்பு, முழு கரும்பு பாத்துக்கங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கே இது சந்தோஷம்னா சரிதான். இதெல்லாம் வந்து ஐயா ஸ்டாலின் வீட்டுக்கே கொடுத்துடலான்னு பார்க்குறோம் நாங்கள். அவரே வச்சு நல்ல பொங்கல் வைக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். பொங்கல் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த பொங்கல் வாழ்த்துல கூட இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, கடந்த ஆண்டே நான் இந்த விஷயத்தை எழுப்பினேன். அவர் எடப்பாடி இருக்கும்போதும் பொங்கல் கொண்டாடாதவங்களுக்கு தான் அந்த பொங்கல் பரிசெல்லாம் கொடுத்தாரு இல்லைங்களா. அவங்க பூராமே எல்லாம் முக்காடு போட்டு தான் வந்து வாங்கினாங்க. இந்த முறையும் வந்து ஸ்டாலின் ஐயாவும் பொங்கல் கொண்டாடாதவங்களுக்கு தான் அதை கொடுக்குறாரு. நான் என்ன சொல்கிறேன், பொங்கல் கொண்டாடுறவங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு கொடுங்க. பொங்கலே கொண்டாடக்கூடாது, அது ஹராம்னு நினைக்கக்கூடியவங்க, அவங்க மதம் உணர்வை ஏன் போய் புண்படுத்துகிறாங்க இவங்க இந்த அரசியல்வாதிகள்? அப்படி ஒரு படம் போட்டு அப்படி நீங்கள் அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களுக்கு இந்த பொருளை கொடுத்து அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இது வந்து மோசமான அரசியலாக இருக்குது. அதனால் பொங்கல்ங்கிறது ஒரு ஹிந்து பண்டிகை, பொங்கல்ங்கிறது வந்து ஒரு அற்புதமான தமிழர்களுடைய பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகையை இதன் மூலமாக கொடுக்கக்கூடிய பொங்கல் போனஸு, பொங்கல் பரிசு, இதையெல்லாம் வந்து அருள் கூர்ந்து பொங்கல் கொண்டாடுகின்ற தமிழர்களுக்கு, இந்துக்களுக்கு மட்டுமே கொடுங்கள் என்பது எங்களுடைய மேதகு. தமிழக ஆளுநர் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே உரை நிகழ்த்தி இருக்கின்றார். ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கேன், எங்கே பார்க்க சுவிட்சு இந்த ஆஃப் பண்ணுங்க கொஞ்சம். ஆனந்த்ஜி ஆஃப் பண்ணுங்க, ஆனந்த்ஜி அப்புறம் பேசிக்கலாங்க. இல்லை ஓகே, பிரசாத் இருந்தால் முன்னாடி கொடுத்துருங்க, முன்னாடி கொடுத்துருங்க, முன்னாடி கொடுத்துருங்க. சரியா, துவங்கிடலாமா? முதல்லருந்து ஆரம்பிச்சிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் மேதகு ஆளுநர் அவர்களின் உரை தமிழக சட்டமன்றத்திலே, ஆளுநர் உரை என்பது இந்த ஆண்டினுடைய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர், அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வருகின்ற வரை அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகளை அரசாங்கத்தை நடத்துகின்ற ஆளும் கட்சியினர், அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கருத்துக்கள், இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் ஆளுநர் உரையிலே இடம்பெறும். அதை வந்து ஆளுநர் வாசிப்பார். நேற்று வரவேற்கத்தக்க அம்சங்கள் அப்படிங்கிறது என்னென்னா, ஆளுநர் உரையில் வந்து இந்த ஒன்றியங்கிற வார்த்தை அதிகமாக இடம்பெறவில்லை. அதே மாதிரி ஜெய்ஹிந்த் சொல்லி முடிச்சிருக்காரு. ஜெய்ஹிந்த் சொல்லி முடித்ததோடு மட்டுமல்ல, அதை வந்து சபாநாயகர் அவரும் வந்து அதை வரவேற்பு தெரிவித்து, ஜெய்ஹிந்துக்கோ வந்தே மாதரத்துக்கோ நாங்கள் எதிர்ப்பு இல்லை, வாழிய செந்தமிழ் வாழ்கணத் தமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மாற்றமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் பொதுவாக ஆளுநர் உரையிலே சமீபத்திலே தமிழகம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது மழை வெள்ளத்தால், அதிலும் குறிப்பாக சென்னை மாநகரம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது, இரண்டு முறை பாதிக்கப்பட்டது. இந்த மழை வெள்ள பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்கான திட்டங்கள் ஆளுநர் உரையிலே இடம்பெறும் என்று எதிர்பார்த்தோம். ஏன்னா இதனால் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். அப்படியான திட்டங்கள் எதுவுமே இடம்பெறவில்லை. கன்னியாகுமரி தொட்டு சென்னை வரை இருக்கக்கூடிய, குறிப்பாக கன்னியாகுமரியிலே பல்வேறு விதமான வளர்ச்சி திட்டங்கள், அது பாலம் கட்டுவதாக இருக்கலாம், துறைமுக மேம்பாடாக இருக்கலாம், கன்னியாகுமரி மாவட்டத்திலே தொழிற்சாலைகள் துவக்குவதாக இருக்கலாம், நிறைய எதிர்பார்த்தாங்க ஆளுநர் உரையில். தூத்துக்குடியில், நெல்லை மாவட்டத்தில், தென் மாவட்டங்களில் வளர்ச்சி திட்டங்கள், சாலை மேம்பாட்டு திட்டங்கள், இதெல்லாம் வந்து நிறைவேற்றப்பட வேண்டும், அதற்கான திட்டங்கள் ஆளுநர் உரையிலே இடம்பெறும், இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்து நாம் ஏமாந்து போயிருக்கின்றோம். சும்மா சம்பிரதாயமாக இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தை புகழ்ந்தும், குறிப்பாக முக ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்தும் ஆளுநர் அவர்கள் உரை ஒரு வெற்று அறிக்கையாக இடம்பெற்றிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிக மோசமாக போய்கொண்டிருக்கிறது, இதை சரி செய்வதற்கு என்ன திட்டம், அது பற்றி ஒன்றுமே கிடையாது. பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. விலைவாசி உயர்வு மக்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த விலைவாசி உயர்வில் குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அதை வந்து ஜிஎஸ்டி வரி விதிப்பு வரம்புக்குள்ளே கொண்டு வரலாமா வேண்டாமா? திரும்ப திரும்ப வந்து ஆளுநர் உரையில் என்னென்னா, நீட் தேர்வு, இப்படி மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த கல்விக் கொள்கையை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம், இப்படி திமுகவினுடைய கொள்கைகளை தான் பேசிகிட்டு இருக்காங்களே ஒழிய,
அதிலும் முரண்பாடு. டிஆர் பாலு போன்றவர்கள் ஜிஎஸ்டி வரி விதிப்பு இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஆதரிக்க துவங்கி இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு வரம்புக்குள்ளே பெட்ரோல் டீசலை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த முடிவை நிதியமைச்சர் எதிர்க்கின்றார். முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. கவர்னர் உரையிலையாவது இது வந்து ஒரு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும் என்று நினைத்தோம். ஆனால் அவையெல்லாம் எதுவுமே தெளிவுபடுத்தப்படவில்லை. எத்தனை காலத்துக்கு இவங்களை இவங்களே புகழ்ந்துக்கிட்டு இதை வந்து இந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்க போகிறாங்கன்னு தெரியல. இனிமேலாவது இந்த மாற்றங்கள் வர வேண்டும். ஆளுநர் உரையிலே இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பாகவும், ஆளுநர் உரையிலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாகவும், இந்து சமய அறநிலையத்துறை ஏன் சொல்கிறேன்னா, ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட கோயில்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம் என்கிற போர்வையிலே இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது என்பது வேறு, இடிப்பது என்பது வேறு. இது வந்து இடிக்கப்பட்டிருக்கு. ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு உரிய அவகாசம் கொடுத்து அந்த கோயிலில் சிலைகளை வந்து பாலாலயம் பண்ணி வச்சு அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் தொடர்ந்து கோயில்கள் இடிப்பு, தொடர்ந்து படுகொலை சம்பவங்கள், இந்த 250 நாளில் 500க்கும் மேற்பட்ட படுகொலை கொலை கொள்ளை சம்பவங்கள், இப்படி ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை தான் போய்கொண்டிருக்கிறது. ஊடகங்கள் இந்த தவறுகளையெல்லாம் சுட்டி காட்ட வேண்டும். குறிப்பாக மழை வெள்ள பாதிப்பு, விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, இதையெல்லாம் வந்து சுட்டி காட்ட வேண்டும். ஆளுநர் உரையிலே இடம்பெறாத விஷயங்கள் இனி வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலாவது இப்படியான உருப்படியான விஷயங்களை பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இப்போ தேர்தல் நடத்த போகிறாங்களா இல்லையா, உள்ளாட்சி தேர்தல், அதே மாதிரி இந்த நம்முடைய இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு ரொம்ப இப்போ வேகமாக உமைக்கிறாங்க. அது வந்து அதனுடைய பரவல் மிக அதிகமாக இருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கான திட்டங்கள் என்ன, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே நடந்து கொண்டிருப்பது என்னென்னா, கனிம வளம் அது வந்து கொள்ளையடிக்கப்படுகிறது, மணல் கான்ட்ராக்டு யார் யாருக்கு மாற்றி கொடுக்கறது, சாராய கடலை கான்ட்ராக்டு யார் யாருக்கு மாற்றி கொடுக்கறது, கட்சிக்காரருக்கு வருவாய் அது வந்து வருவதற்கு என்ன வழி, அதை வந்து ஏடிஎம்கே அமைச்சர்கள் வச்சே செய்கிறாங்க. இப்போ வந்து இந்த மந்திரி சபை, திமுக மந்திரி சபை என்பது ஒரு மினி அதிமுக மந்திரி சபை தான். 9க்கும் மேற்பட்டவர்கள் அவங்க வந்து அதிமுக மந்திரிகள் தான். இப்போ திமுகவில் ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களாலும் திமுகவினராலும் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள், அவர்கள் ஆட்சி காலத்திலே கூட வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள். இப்போ பாருங்கள், ராஜேந்திர பாலாஜி போய் பிடிச்சிருக்கிறாங்க. அவர் அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்தார் என்பது அவர் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டு. இதே வழக்கு வந்து செந்தில் பாலாஜி மேலே இருக்குது. இந்த வழக்கில் எஃப்ஐஆர் போட்டது திமுக, இந்த வழக்கில் கேஸ் நடத்தினது திமுக. ஆனால் செந்தில் பாலாஜி மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை, அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததற்கு. அது வந்து ஏன்னா அவர் வாங்கலன்னு மறுத்துட்டாராம். இப்போ என்ன, ராஜேந்திர பாலாஜி மேலே மட்டும் கடும் நடவடிக்கை. தமிழ்நாடு காவல்துறையை வந்து இவங்க வந்து மிகவும் வந்து நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணும், நல்ல அதிகாரிகள். இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் தேர்வு செய்து போட்டிருக்காங்களே, குறிப்பாக இறையன்பு தமிழக அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலாளர் டிஜிபி ஐயா சைலேந்திரபாபு, இவங்கெல்லாம் நல்ல அதிகாரிகள், அவங்க திறமையான அதிகாரிகள். அவங்களுடைய நேரத்தை இந்த அரசாங்கம், இந்த எந்திரத்தை எல்லாமே வந்து இந்த கருத்து சுதந்திரத்தை நசுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. மாரிதாசை கைது பண்ணுறதுக்கு, கல்யாணராமனை கைது பண்ணுறதுக்கு, கிஷோர் கேசாமியை கைது பண்ணுறதுக்கு, இதுக்கு வந்து இவங்களெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு அரசாங்கம் ராஜேந்திர பாலாஜியை தேடி போய் சுப்ரீம் கோர்ட் கேட்குது, ஏன் இவ்வளோ அவசரம், ராஜேந்திர பாலாஜியை கைது செய்வதற்கு ஏன் இவ்வளோ அவசரம் சுப்ரீம் கோர்ட் கேட்குது. ஆகவே அரசாங்கம் இத்தகைய பழிவாங்கும் போக்குகளெல்லாம் கைவிட வேண்டும். இந்த கவர்னர் உரையிலே வரவேற்கத்தக்க அம்சங்கள் என்று என்னன்னா, அந்த பிரிவினைவாத அந்த கோரிக்கை, அந்த ஒன்றியம்ங்கிற அந்த தோனி, அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. திமுக இத்தகைய ஒரு மாற்றத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு திமுக வந்து கொஞ்சம் அந்த மாற்றத்துக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பெகசான் அந்த உணவு அது சாப்பிட்டு கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டாங்க அப்படி, அந்த விஷயத்தில் ஊடகங்களே என்ன செய்தி போட்டாங்க, அப்போல்லாம் வந்து மாணவி வளர்மதின்னு போட்டாங்க, இப்போ என்னன்னு போடுறாங்க தெரியுமா, இப்போ வந்து சேலம் வளர்மதின்னு போடுறாங்க. அதனால் திமுக வந்து இது மாதிரியான விஷயங்களில் அவங்க மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவினுடைய இந்த மாற்றம் வந்து வரவேற்கத்தக்கது தான். பிரிவினை சக்திகளுக்கு எதிராக, இந்த மாதிரி பயங்கரவாத சக்திகளுக்கு எதிராக அவர்கள், அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி 12ஆம் தேதி தமிழகத்திற்கு வருகிறார். அது வந்து அவர் எங்கள் விருந்தாளிங்கிறார் நாசர் இல்லையா, கூட்டுறவுத்துறை அமைச்சர் அப்படி தான் சொல்கிறாரு. டிஆர் பாலுவும் அப்படி தான் சொல்கிறாரு. திமுக வந்து இந்த முறை நாங்கள் வந்து கருப்பு கொடியெல்லாம் காட்ட மாட்டோம், நாங்கள் வரவேற்போம், தங்கத்தட்டில் வைத்து எங்களுக்கு வந்து மருத்துவக் கல்லூரிகளை கொடுக்கிறார். பாரத பிரதமர் பல்வேறு விதமான நலத்திட்டங்களை துவக்கி வைக்க வருகிறார். எனவே திமுக வரவேற்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு முரண்பாடு என்னென்னா, நேற்றைய தினம் பஞ்சாபிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்
அவர்கள் திட்டமிட்டபடி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடியாதபடி திரும்பி மீண்டும் டெல்லிக்கு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்னா காங்கிரஸ் ஆளுகின்ற காங்கிரஸ் அரசாங்கம் அந்த காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் பஞ்சாப் மாநிலத்திலே காலிஸ்தான் ஆதரவாளர்களோடு சேர்ந்து கொண்டு தொடர்ந்து பாகிஸ்தானுடைய துணையோடு மோடிக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறார்கள். நேற்று நடந்தது மிகப்பெரிய ஒரு முக்கியமான சதித்திட்டம். மோடியே வந்து என்ன சொல்கிறாருன்னா உயிரோடு நான் திரும்பி வந்ததற்கு உங்கள் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்கிறாருன்னா அப்போ எவ்வளவு ஒரு மிக மோசமான ஒரு சூழல் அங்கே பஞ்சாபிலே நிலவி கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் கவனிக்க வேண்டும். பாரத நாட்டிலே ரெண்டு பிரதமர்களை நாம் பலி கொடுத்துருக்கிறோம். இந்திரா காந்தி அவங்கள சுட்டு கொண்டிருக்காங்க. ராஜீவ்காந்தி அவர்களை மனித வெடிகுண்டு மூலமாக கொலை செய்திருக்கிறார்கள். பாரத பிரதமருடைய பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியமானது. ஆனால் பஞ்சாப் மாநில காங்கிரஸ் அரசாங்கம் அந்த அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு இத்தகைய ஒரு சதியை அரங்கேற்றி இருக்கிறது. மத்திய அரசு உள்துறை அமைச்சர் ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் இது விஷயத்தில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவமதிக்கப்பட்டது மோடி மட்டுமல்ல இந்தியாவின் பிரதமர் அவமதிக்கப்பட்டிருக்கிறார். எனவே பஞ்சாப் மாநில காங்கிரஸ் அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் மீண்டும் ஒரு ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன். அதுக்கு தான் அவங்க திட்டமிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காலிஸ்தான் சக்திகளுக்கு ஆதரவாக பிரிவினை சக்திகளுக்கு ஆதரவாகத்தான் அங்கே சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் பஞ்சாப் மாநில அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். காங்கிரஸ் கட்சியோ அல்லது இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பல்வேறு விதமான துணை அமைப்புகளோ அர்பன் நக்சல்களோ இவர்கள் எல்லோருமே வந்து இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா மோடியை நாங்கள் திருப்பி அனுப்பிச்சிட்டோம், தமிழ்நாட்டுக்கு மோடி வருவார், நாங்கள் பார்த்துக்குறோம், இப்படியெல்லாம் வந்து கமெண்ட் போடுறாங்க. இதையெல்லாம் தமிழக அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை மத்திய அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை கண்காணித்து மோடியின் பாதுகாப்பை தமிழக வருகையின் பொழுது உறுதி செய்ய வேண்டும். அந்த கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றோம். வருகின்ற பொங்கல் பண்டிகையொட்டி தமிழக அரசாங்கம் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்குமே பொங்கல் பரிசை வழங்கி இருக்கிறது. 21 பொருள் இருக்கும்னாங்க, இதில் வந்து 18 பொருள் தான் இருக்குது. அப்புறம் இந்த பொருள்கள் வாங்கினது எல்லாமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் விலை ஒன்று, ஆனால் இதில் இருக்கிற விலை ஒன்று. பூரா இந்தியில் தான் எழுதியிருக்குது பாருங்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பில் கல்வியிலெல்லாம் முன்னுரிமை கொடுப்போம் நாங்கள். தமிழ்நாட்டில் இந்த பொருளெல்லாம் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் சக்தி மசாலா இருக்குது, ஆச்சி மசாலா இருக்குது இல்லைங்களா. தமிழ்நாட்டில் நிறைய விவசாயிகள் இதையெல்லாம் விளைவிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே கரும்பு நல்லா பயிராகுது, வெள்ளமெல்லாம் காய்ச்சிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து எங்கிருந்து வாங்கியிருக்கிறாங்க, இந்த பொருளெல்லாம் வந்து எவ்வளவு தரமானது, இதனுடைய விலை, இதில் இருக்கிற விலையும் மார்க்கெட் விலையும் பார்த்திங்கன்னா 200 ரூபாய் பக்கம் வித்தியாசம் வருது. ஏற்கனவே பொங்கல் தொகுப்பு வழங்கியதில் முறைகேடுகள் பாரபட்சங்கள் இதெல்லாம் ஆங்காங்கு நடந்து கொண்டு பொதுமக்களெல்லாம் அதை வாங்கிட்டு வெள்ளம் வந்து அழுகி போச்சு அப்படியெல்லாம் நிறைய பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இங்கே முன்வைக்கப்படுகிறது. கடந்த முறை எடப்பாடி அரசாங்கம் பொங்கல் பரிசாக கொடுக்கும்போது பணமாக கொடுத்தாங்க. இந்த முறை இவங்க பணமும் கொடுக்கல, கொடுக்கப்பட்ட பொருட்களும் அவ்வளவு தரமானதாக இல்லை. அதுலேயும் இங்கே தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த அவங்க யாருக்கும் இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கோ இங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கோ இங்கே இருக்கிற குடிசை தொழில் செய்கிறவங்களுக்கோ வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் பண்ணாமல் எங்கெங்கேயோ போய் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் இதுக்கெல்லாம் வந்து எங்களுடைய வலிமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபொழுது ஸ்டாலினுடைய கோரிக்கை. இப்போ ஒரு ஆளுங்கட்சி தலைவராக இருக்கும்போது வெறும் இந்த பொருளை மட்டுமே கொடுத்துட்டு இந்த பையில் போட்டு முதல்ல அந்த பையில் வந்து தை ஒன்று புத்தாண்டுன்னு அடிச்சிருந்தாங்க. இப்போ நாங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததுக்கப்புறம் தை உழவர் தினம் என்று அதை மாற்றியிருக்கிறாங்க. சில மாற்றங்களெல்லாம் அண்ணாமலை சுட்டி காட்டும் பொழுது, சில குற்றங்கள் நிகழ்கிற பொழுது அண்ணாமலை சுட்டி காட்டுகிறார், உடனே அவங்க திருத்திக்கிறாங்க. ஆவினில் தான் இனிப்புகள் வாங்கணும், தீபாவளி இனிப்புகள் வாங்கணும் போக்குவரத்து துறை, ஆவினுக்கு பதிலாக வேற எங்கேயோ கொடுத்துட்டாங்க, அது தப்புன்னு சொன்னவுடனே முதலமைச்சர் வந்து ஆவின்லேயே வாங்குங்கன்னு சொன்னார். அது மாதிரி இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இதெல்லாம் தமிழ்நாட்டிலேயே வாங்கலாம், இந்த பொருள்கள்லாம் தமிழ்நாட்டு வியாபாரிக்கு நல்லது கிடைக்கும். இப்போ பாடப்புத்தகங்கள்லாம் அச்சடிக்கிறாங்க, அந்த பாடப்புத்தகங்கள்லாம் எங்கே அச்சடிக்கிறதுக்கு ஆர்டர் எங்கேயோ வடநாட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் சிவகாசி வியாபாரிகள் அவங்ககிட்ட அச்சடிக்க கொடுத்தா அவங்க நல்லா இருப்பாங்கல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது விஷயத்துலையும் தலையிடணும். தமிழகத்தில் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பிலே கல்வியிலே முன்னுரிமை கொடுப்போம் என்று முழங்குகிறீர்கள் மேடையிலே, ஆனால் இங்கே எங்கே தமிழர்களுக்கு தமிழுக்கும் வாய்ப்பு இல்லையே. ரூபா நோட்டில் இந்தியில் எழுதிக்கிட்டு தான் அழிக்கிறீங்க. இப்போ இதில் பூரா இந்தி தானப்பா இருக்குது.
இதெல்லாம் இந்த ரெட்டை வேடமெல்லாம் போட வேண்டாம். ஒரு நியாயமான நேர்மையான அரசியலை நடத்த வேண்டும். அதற்காகத்தான் இதை நாம் வந்து சுட்டி காட்டுறோம். இந்த மஞ்சப்பை அந்த இயக்கம் நல்ல பரவாயில்ல, இதெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு இதுக்கெல்லாம் நம்ம துணை நிற்போம். வெகு விரைவிலேயே இந்த திராவிட திடல் அந்த பிடியிலே இருந்தும், அதே மாதிரி இந்த நக்சல்கள் கம்யூனிஸ்டுகள் இவர்கள் பிடியிலே இருந்தும் இந்த அரசாங்கம் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியே வர வேண்டும். தமிழகத்தை அவர் வந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக பதவிக்கு வந்திருக்கு. ரொம்ப சீனியர் மினிஸ்டர்லாம் திமுகவில் இருக்கிறாங்க. அந்த சீனியர் மினிஸ்டர்களுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்கெல்லாம் யாரும் தீக்காலிருந்து வந்தவங்க கிடையாது. அண்ணாத்துறையே தீக்காலிருந்து வெளியே வந்து திமுக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் கடவுள் நம்பிக்கை ஏற்றுக்கிட்டார். அது மட்டுமல்ல, அவர் வந்து அண்ணாத்துறைக்கு பிறகு திராவிட நாடு பிரிவினைவாத கோரிக்கை கைவிடப்பட்டது. அவரெல்லாம் ஒன்றிய அரசுன்னு சொல்லலை, சும்மா இந்த அர்பன் நக்சல்கள் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு அது இதுன்னு ஏதோ ஒரு சில கத்துக்குட்டி மினிஸ்டர்களை வச்சுட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது நியாயம் இல்லை. அது வந்து இந்த கவர்னர் உரையில் கொஞ்சம் மாறி இருக்குது. அதுக்கடுத்தது கருணாநிதி அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் பிஜேபியோடைய கூட்டு வச்சுக்கிட்டார். மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய உறவு சுமூகமாக இருக்கணும். இந்த கம்யூனிஸ்டுக்காரன் விடுதலை சிறுத்தை இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி நேற்று என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்னர் உரையை நாங்கள் புறக்கணிக்கல, ஏன்னா அது திமுகவோட உரை, ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சி, இவங்க உரையை புறக்கணிக்க முடியாது, கவர்னரை புறக்கணிக்கிறாங்கிறான். என்ன கவர்னருக்கு இவங்களுக்கு என்ன வாக்கியா தகுறாரா? எதுக்காக கவர்னரை புறக்கணிக்கணும்? இந்த கவர்னர் எவ்வளவு தமிழக அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி இவங்க வந்து எதிர்கட்சியாக இருந்தபோது இப்படி தான், கடந்த முறை கவர்னர் இருந்தபோது கவர்னர் எப்போ வெளியே வந்தாலும் கருப்பு கொடி காட்டுவோம் அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த போக்கெல்லாம் மாறணும். இந்த விடுதலை சிறுத்தை, திராவிடர் கழகம், அர்பன் நக்சல்கள், இந்த கம்யூனிஸ்டுகள், இந்த நரேந்திர மோடி அவர்களை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிய கிறிஸ்தவ மாவோயிஸ்டுகள், இந்த ஸ்டேன் அங்கே தான் போய் ஸ்டாலினை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் ஸ்டாலின் வந்து இந்த காலேஜில் போய், லயோலா காலேஜில் போய் அந்த ஸ்டேனுக்கு வந்து மாலை மரியாதையெல்லாம் பண்ணார். அதே மாதிரி தான் அந்த ஸ்டேன் பாதிரியாருக்கு தமிழ்நாடு முழுக்க விழாலாம் எடுத்தாங்க. இது மாதிரி பிரிவினை சக்திகளுக்கு திமுக ஆதரவாக இருக்கக்கூடாது. இவங்கெல்லாம் மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய உறவை சீர்குலைக்க வேண்டும் என்று கருதுகிறார். அதற்கு ஸ்டாலின் அவர்கள் இடம் கொடுக்காமல் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தோடு சுமூக உறவு, தமிழகத்தின் வளர்ச்சி, தேசத்தின் வளர்ச்சி ஆகியவற்றிலே கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். வருகின்ற ஜனவரி 12 இளைஞர் தினம், தேசிய இளைஞர் தினம், சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினம். காங்கிரஸ் அவங்க ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் வந்து இதை தேசிய இளைஞர் தினமாக அறிவித்தாங்க. தமிழகத்திலே அந்த தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகை இருக்கிறது. இந்த தேசிய இளைஞர் தினம் அதை கொண்டாடுகிற பொழுது தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சவால் என்ன? குடியினால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும். மது ஒழிப்பு என்பது மிக முக்கியமான கொள்கை. இந்த ஆண்டு வந்து வள்ளல் பெருமான், ராமலிங்க அடிகளார், சன்மார்க்க சங்கம் இதை தோற்றுவித்த வடலூர் வள்ளல் பெருமானுடைய 200வது அந்த பிறந்த நாள் விழா, அவதார விழா நடைபெறுகிறது. இந்த தைப்பூச விழா நடைபெறுகிறது. எனவே இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது. கடந்த முறை எடப்பாடிக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது இந்த மதுக்கடையை மூடுறதுக்கு. 40 நாள் முழு ஊரடங்கு, ஜனங்கள்லாம் குடிக்காமல் இருந்தான். ஜனங்களால் குடிக்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிறத நாம் நிரூபித்தோம் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில். ஆனால் இந்த அரசாங்கத்தினால சாராயம் விற்காமல் இருக்க முடியாது. திறந்த உடனே தளர்வு அப்படின்னு வந்தால் முதல்ல சாராய கடையை தர. இப்போ கூட பாருங்கள், கட்டுப்பாடுகள் நிறைய விதிக்கிறாங்க ஒமைக்கிறான் பரவலை தடுக்கிறதுக்காக. ஏன் டாஸ்மாக் கடையை மூடலை? ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பந்து, வரவேற்கிறோம். வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதற்கு 3 நாள் தடை, இரவு நேரம் ஊரடங்கு. ஏதாவது இந்த டாஸ்மாகை மொத்தமாக மூடுற மாதிரி ஏதாவது திட்டம் இருக்கா? அந்த திட்டத்தை எதுவுமே இவங்க வந்து அனுமதிக்காமல் இருக்காங்க. எனவே மதுக்கடைகளை பூட்டிட வேண்டும். ஜனவரி 12 தமிழக இளைஞர்கள், தமிழக தாய்மார்கள் இவர்களுடைய கோரிக்கையை இந்து மக்கள் கட்சி எதிரொலிக்கும். பாரத பிரதமர் வருகை என்கின்ற காரணத்தினால் நாங்கள் வழக்கமாக மதுக்கடையை பூட்டும் போராட்டத்தை நடத்துவோம். இந்த முறை அதை முன்பின்னாக நடத்துவது அது மாதிரியான ஒரு திட்டத்தை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். மதுக்கடைகளை பூட்ட வேண்டும் என்பதுதான் முக்கியமான எங்களுடைய கோரிக்கை. அதே மாதிரி இப்போ வந்து கள் இயக்கம் வந்து ரொம்ப தீவிரமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. கள் நம்முடைய உணவின் ஒரு பகுதி. கேரளாவில் கூட கள் கடை திறந்துருக்குது. ஆனால் இங்கே வந்து முழுக்க முழுக்க தனியார் சாராய உற்பத்தி ஆலைகளுக்கு ஆதரவாக கள்ளுக்கடைகளை மூடி வைத்திருப்பது எந்த வகையிலே நியாயம்? கள்ளுக்கடையை திறக்க வேண்டும். பனைமர விவசாயிகள், தென்னைமர விவசாயிகள்
கல் கட்டும் போராட்டத்தை 21ஆம் தேதி நடத்துகிறார்கள். அதற்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனவரி 23ஆம் தேதி நேதாஜியினுடைய பிறந்த நாள். சுதந்திர இந்தியாவின் 75ஆம் ஆண்டு விழா, ஆசாதிகா அமிர்த மகோத்சவம் என்று சொல்கிறார்கள். இந்த 75 ஆண்டு ஆயிடுச்சு சுதந்திர தினம் வந்து. எனவே அந்த விழாவை இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே சுதந்திர போராட்ட தியாகிகளை போற்றக்கூடிய வகையிலே, வெறும் காந்தி அல்லது நேரு இவர்களினால் மட்டுமே நமக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை, நமக்கு சுதந்திரம் நேதாஜி, நமக்கு சுதந்திரம் வீரசாவர்கர், வாஞ்சிநாதன், வாவு சிதம்பரனார், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், இவங்களை பற்றியெல்லாம் பாடத்திட்டத்தில் கிடையாது. வேலு நாச்சியார் இவங்களை பற்றியெல்லாம் பாடத்திட்டத்தில் கிடையாது. காந்தி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார், இப்படி இருக்கு. எனவே சுதந்திர போராட்ட தியாகிகளை போற்றக்கூடிய வகையிலே இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே அந்தமானிலே இந்திய சுதந்திரத்தின் 75ஆம் ஆண்டு விழாவை அந்த சிறைச்சாலையிலே கொண்டாட இருக்கிறோம். அந்த இடத்திலே தான் நேதாஜி சுதந்திர கொடியை ஏற்றி பிரிட்டிஷ் இந்தியா மீது போர் தொடுத்து டெல்லி சலோ சுதந்திர இந்திய சர்க்காரை நேதாஜி அங்கே தான் அமைத்தார். எனவே அந்த மாநில இந்த விழாவை நாங்கள் சிறப்பாக நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க நீதிமன்றம் என்ன உத்தரவிட்டிருக்குன்னா, எல்லா சிலைகளையும் அகற்ற வேண்டும், போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய சிலைகள் இதெல்லாம் அகற்ற வேண்டும்னு சொல்லியிருக்கு. ஆனால் திருப்பூரில் மட்டும் தியாகி குமரன் அவருடைய நினைவிடம், அவர் அடிபட்டு குருதி சிந்திய அந்த வரலாற்று சிறப்புமிக்க இடம், அதை மறைக்கக்கூடிய வகையில் கொண்டு வந்து ஈவேரா அண்ணா வச்சுருந்தாங்க. இப்போ கூட கருணாநிதியும் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு பீடத்தை தயார் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லா இடத்துலையும் சிலைகளை அகற்றணும்னு நீதிமன்றம் சொல்லுது. ஆனால் நீதிமன்ற உத்தரவுக்கு மாறாக இப்படியான ஒரு செயலை அவர்கள் செய்கிறார்கள். இதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கொடிகாத்த குமரன் ஜனவரி 11ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். அந்த நிகழ்ச்சியை திருப்பூரிலே கொண்டாடுவதோடு இதற்காக நீதிமன்றமும் சென்றிருக்கிறோம். நீதிமன்றம் அரசாங்கத்திடம், நீங்கள் அந்த இடத்திலே புதிதாக எந்த சிலையும் வைக்கக்கூடாது என்று அவர்களிடத்திலே அறிவுறுத்தி இருக்கிறது. இன்னும் அந்த வழக்கு தீர்ப்பு முழுமையாக வரல, அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தமிழகத்திலே தொடர்ந்து இப்போ வந்து இன்னும் 1 வருஷம் பூர்த்தி ஆகலை ஆளுங்கட்சி. இந்த அதுக்கு முன்னாடி அதனுடைய குறைகளையெல்லாம் நாங்கள் இப்போ சுட்டி காட்டுறோம். இதையெல்லாம் பார்த்து அரசாங்கம் நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் 4 வருஷம் இவங்களுக்கு ஆட்சி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்குள்ளாகவாவது ஒரு நல்லாட்சியை கொடுப்பதற்கு இவர்கள் முயற்சிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் தான் கேட்கலாம் தான் கேட்குறேன். சார், ஜனவரி 8ஆம் தேதி நீட் விலக்கு கொடுத்து திமுக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து டிஆர் பாலுக்கு சந்தி டேட் தராமல் இழுத்தடித்திருக்கிறாங்க புகார் இருக்கிறது. இந்த நிலையில் வந்து நீட் விலக்கு பற்றி அனைத்து கட்சி கூட்டம் இருக்கு, இதை பற்றி நான் சார். இந்த நீட் விலக்கு குறித்து அனைத்து கட்சி அல்ல, திமுக ஆதரவு கட்சி, புரியுதுங்களா? இந்த நீட் விலக்கை பொறுத்த வரைக்கும் மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றக்கூடாது, மாணவர்களுடைய படிப்பை கெடுக்கக்கூடாது. இந்த நீட் விலக்கு என்பது சாத்தியமே இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். இதை பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நீட் பயிற்சி வகுப்புகளை நடத்துங்கள். நம்முடைய மாணவர்கள், பெற்றோர்கள், தமிழக மக்கள் நீட் தீர்வை ஏற்றுக்கொண்டார்கள். நீட் தேர்வின் காரணமாக ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ படிப்பு கனவு நனவாகி இருக்கிறது. சாதாரண மக்களுக்கு கூட மருத்துவ படிப்பு, அதுக்கு முன்னாடியெல்லாம் மருத்துவக் கல்லூரி இடம் என்பது அவங்களுக்கு வந்து 50 லட்சம் 1 கோடி ரூபா வரைக்கும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து முடிவுக்கு வந்திருக்கிறது. ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள், மலைவாழ் மக்கள், ஏழை எளிய மக்கள் கூட இன்றைக்கு மருத்துவ படிப்பு படிக்க முடிகிறது என்று சொன்னால் அதற்கு வந்து நீட் தேர்வு மிக முக்கியமான காரணம். நம்ம மக்களெல்லாம் அந்த தேர்வை தைரியமாக தன்னம்பிக்கையோடு எழுதி பாஸ் ஆகிட்டு இருக்காங்க. தேர்ச்சி விகிதம், எழுதுகின்றவர்களுடைய விகிதமெல்லாம் அதிகரிச்சுட்டு இருக்கு. இந்த கொரோனா காலத்தில் கூட நீட் தேர்வை சந்தித்து சாதனை படைத்திருக்கிறார்கள். ஆகவே திமுக வந்து இந்த முயற்சியை கைவிட்டுட்டு ஆக்கப்பூர்வமான பல முயற்சிகளை செய்யலாம். இப்போ நீங்கள் வந்து கன்னியாகுமரி டு சென்னை 8 வழிச்சாலை வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். அது பாரத பிரதமர் வர்றார் மதுரைக்கு. இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை. தேசிய நெடுஞ்சாலைகளாக மாற்ற வேண்டும்னு சொல்கிறீங்க. தமிழகத்தில் நம்முடைய நதிநீர் இணைப்பு திட்டம், தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரிகள், தமிழகத்தில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது, இதெல்லாம் வந்து நீங்கள் அதை பற்றியெல்லாம் பேசாமல் எப்போ பார்த்தாலும் இந்த நீட்டை பற்றி, இந்த 7 பேர் விடுதலையை பற்றி, இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. இதெல்லாம் சட்ட போராட்டம்,
இந்த சட்ட போராட்டம் நீட் தேர்வு பொறுத்த வரைக்கும் முடிவுக்கு வந்து விட்டது. அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. திரும்ப திரும்ப நீட் தேர்வு நடத்துவேன்னு சொல்றது அது சரியான விஷயம் அல்ல. மேலும் மேலும் மக்களை இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். இன்னொன்று, பொய்யான வாக்குறுதியை கொடுக்காதீங்க. அது என்ன வேணா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி என்ன சொன்னார், எல்லாம் போய் நகைக்கடன் வாங்கிக்குங்க, அடுத்து நம்மாச்சி தான் தள்ளுபடினாங்க. இப்போ நகைக்கடன் தள்ளுபடி பண்ண முடிஞ்சுதா? ஏன் பொய் பேசுகிறீங்க? ஏன் ரெட்டை வேஷம் போடுறீங்க? செங்கல் எடுத்துட்டு காட்டினாரு. இப்போ நாங்கள் செங்கல் எடுத்து காட்டுறோம். இப்போ பாருங்கள் இந்த பொருளெல்லாம் வச்சுருக்கிறோம் இல்லையா, இது மாதிரி செங்கல் எடுத்து காட்டு. செங்கல் என்ன விலைக்கு விற்குது? சிமெண்ட் மற்ற மாநிலத்தில் என்ன விலைக்கு விற்குது, இங்கே என்ன விலைக்கு விற்குது? கட்டுமான பொருட்களுடைய விலை எவ்வளோ உயர்ந்திருக்குது? இந்த கவர்னர் உரையில் அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே இல்லையே. திருப்பூரில் நூல் விலை உயர்வு, திருப்பூரில் பனியன் இண்டஸ்ட்ரி பாதிச்சிருக்குது, அதை கட்டுப்படுத்துறது என்ன, அதை பற்றி எதுவுமே பேசலையே. இந்த பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பது, அது குறிப்பாக இந்த நீட் தேர்வு விஷயத்தில், இந்த மாதிரி மக்களுக்கு வந்து நான் 5000 ரூபா கொடுக்குறேன், பொம்பளைகளுக்கு லேடிஸுக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறேன். லேடிஸுக்கு 1000 ரூபா கொடுக்குறதா இருந்தால் இன்னும் இப்போ ஆகிப்போச்சு, 7 மாதம் ஆகிப்போச்சு, 7000 ரூபா கொடுக்கணும்ல. இப்போ அவங்க பழைய அந்த காலத்தில் பேசின பேச்சுக்களையே எடுத்து போடுங்க. டாஸ்மாக் கடையை ஏன் திறக்க அவசரம் காட்டுகிறீர்கள்? அவர் ஸ்டாலினும் உதயநிதி எல்லாம் அவங்க வீட்டு முன்னாடி கருப்பு போர்டு பிடிச்சிட்டு நின்னாங்க. இப்போ ஏன் பண்ணி டாஸ்மாக் கடையை மூடாமல் இருக்கிற? அதனால் இதுக்கு அதுதான் பதில். அதனால் இந்த நீட் தேர்வு விஷயத்தில் மேலும் மேலும், இது ஒரு அரசியலே அல்ல, இதை வந்து இதை இதனால் திமுகவுக்கு எந்த பயனும் கிடையாது. இது சும்மா இந்த விடுதலை சிறுத்தைக்காரன் 4 மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கிறவன் ஏதோ காசை கொடுத்து இந்த போராட்டத்தை தூண்டி விட்டுட்டுருக்கிறான். இதனால் திமுகவுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, திமுகவுக்கு மேலும் மேலும் கெட்ட பேர் தான். பிரதமர் வராருங்க 12 தேதி, மோடி பொங்கல் சொல்லி சொன்னாங்க, காங்கிரஸ் வந்து கிண்டல் பண்ணுறாங்க, சார் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவது என்பது நீங்கள் வந்து இப்போ திமுக வந்து 50 விழாமா, அண்ணாவுக்கு ஒரு நாள் பிறந்த நாள் இருக்கும், திமுக ஒரு நாள் துவங்கி இருப்பான், ஈவேரா ஒரு நாள் பிறந்திருப்பார், மூணையும் சேர்த்து 30 விழாம்பான். பொங்கல் விழாவை ஒரு பொங்கல் விழா, அது தமிழக மக்களுக்கு அது எவ்வளோ பெரிய வாழ்த்து, எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. அதனால் இதை வந்து அது எது சொன்னாலும் அவங்க வந்து ஏதாவது விமர்சனம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதை பொருட்படுத்த வேண்டியது இல்லை. மோடி வந்து இந்த பொங்கல் விழாவிலே பங்கெடுத்துக் கொள்வது என்பது நமக்கெல்லாம் பெருமை சேர்ப்பது. சார், மோடி அவர்கள் வந்து அந்த பஞ்சாபுக்கு போகிறப்ப விவசாயிகள்லாம் மறித்து வந்து ஆத்மோட பண்ணாங்க, இது வந்து காலதாமதாகி வந்திருக்காரு. இதுக்காக அந்த மாநில முதலமைச்சர் மேலே எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பாலாஜி நகர் சார்ந்தவங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கூட்டத்துக்கு 7000 பேர் திரட்டுவதாக இருந்தது, ஆனால் 700 பேர் கூட கலந்துக்கிறாததுனால இது ரொம்ப பெரிய சதி. அதுக்கு வந்து நாங்கள் அந்த பஞ்சாப் மாநில முதலமைச்சர் மேலே தான் நாங்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறோம். என்ன காரணம்னா, அவர் ஹெலிகாப்டரில் போகிறதா இருந்தது, அங்கே மிகப்பெரிய கூட்டம் கூடியிருந்தது. இப்போ படங்கள் எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்குது, ஆதாரங்கள் வெளியே வந்துகிட்டு இருக்குது. மோடியை வரவேற்பதற்கு மோடி வந்து அந்த பஞ்சாப் மாநில மக்களுக்கு தேவையான சுமார் 4000 கோடி மதிப்பிலான திட்டங்களை துவக்கி வைப்பதற்கு போகிறார். காங்கிரஸ் செய்யலை, மோடி அங்கே போய் செய்கிறாரு. இது வந்து காங்கிரஸுக்கு பிடிக்கல. உடனே வந்து நீங்கள் விவசாயிகள்னு சொல்லாதீங்க, அவங்கெல்லாம் யாரும் விவசாயி கிடையாது. அவெல்லாம் வந்து முழுக்க முழுக்க காங்கிரஸால் தூண்டிவிடப்பட்ட, பாகிஸ்தானால் தூண்டிவிடப்பட்ட அடியாளுகள். எப்படி அவனுக்கு தகவல் தெரிஞ்சுது? மத்திய உளவுத்துறைக்கு வந்து இந்த பாதுகாப்பு பொறுப்பெல்லாம் இருக்கிறது இல்லைன்றது தெரியும்ல? மத்திய உளவுத்துறை வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த தகவலை கொடுத்துருக்குறாங்க. 2 மணி நேரத்தில் அந்த இடத்துல கூட்டம் சேர்த்துறதுக்கு எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுது அந்த பாதை? அப்படின்னு நீங்கள் வந்து இந்த நீங்கள் ஒரு முதலமைச்சராக பதவி எடுத்துக்கிற போது, ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக அரசு அதிகாரியாக பதவி எடுத்துக்கிற போது ஒரு உறுதிமொழி எடுக்கிறீங்க இல்லையா, ரகசியங்களை வந்து நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம்னு. அங்கே வந்து நீ வந்து ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு சொல்கிற, நீ ரகசியங்களை வந்து அந்த போராட்டக்காரனுக்கு சொல்லி அவங்கள கொண்டு வந்து அங்கே நிறுத்தி ஒரு பிரதமரை திருப்பி அனுப்புறியே, இது வந்து மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம். இது வந்து மோடி வந்து இது சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. இதை வந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. ஹெலிகாப்டர் ரத்து செய்யப்பட்டதுக்கான காரணம் வந்து வானிலை மோசமானது காரணம் தான். சரி, வானிலை மோசங்கிறது அங்கே இருக்கிற எல்லாருமே தெரியும். ஆ ரைட்டு, வானிலை மோசம். இதில் போய் சரி இல்லைங்க, ஹெலிகாப்டர் ரத்து செய்யப்பட்டது இல்லையா, இந்த ரோட்டில் தான் மோடி வர்றாருங்கிறது ரோட் கிளியரன்ஸ் யார் கொடுக்கணும்? அந்த ரோட் கிளியரன்ஸில் மோடி எங்கே வர்றாரு அப்படிங்கிறதெல்லாமே பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அந்த ரகசியத்தை யார் சொன்னது? 10,000 போலீஸார் சார் யாருங்க? உள்ளூரில் 10,000 போலீஸார் பாதுகாப்பு, என்ன பாதுகாப்பு இல்லை, ஆள் சேர்த்து வச்சிருக்கிறான். மோடி வந்தால் கருப்பு குடி காட்டு, அது அந்த பாலத்தில் கரெக்டாக மறிக்கிறான். இது வந்து திட்டமிட்டு அந்த காலத்தில் வந்துங்க, நேரு வந்தபோது திமுக கருப்பு கொடி காட்டியிருக்கு, நான் சென்ஸ்னு சொல்லிட்டாருங்க. நேருவுக்கு கருப்பு கொடி காட்டினாங்க, ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்தாங்க, அறிவிச்சு பண்ணுவாங்க. அவங்களுடைய இப்போ வருகையெல்லாம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது. இந்திரா காந்தி வரும்போது கருப்பு கொடி காட்டினாங்க,
கருப்புக்கொடி காட்டும்போது திமுக காரங்க இந்திரா காந்தியை அடிச்சாங்க. இது நான் சொல்லல, மரகதம் சந்திரசேகர் சாட்சியம் இருக்கு, எடுத்து காட்டுறேன். பாதுகாப்பு குறைபாடுங்குது. இது திட்டமிட்டு மோடி அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக பிரதமரை, இந்த நாட்டை மோடி அவமானப்படுத்தல, பிரதமர் அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்த முறை இப்ப தமிழ்நாட்டுக்கு வரப்போறா சார், இங்கேயும் இந்த மாதிரி எச்சரிக்கை இருக்கா? எனக்கு தெரிஞ்சுங்க திமுக இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து இப்போ மோதல் போக்கை கடைபிடிக்க விரும்பலை. திமுக, அதுவும் குறிப்பாக ஸ்டாலின் போன்றவர்கள், அவங்கெல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்க, சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கடைபிடிக்க விரும்பலை. வேண்டுமென்றே திமுகவிற்குள் ஊடுருவி இருக்கக்கூடிய திராவிடர் கழகம், திமுகவிற்குள் ஊடுருவி இருக்கக்கூடிய அர்பன் நக்சல்கள், இந்த கம்யூனிஸ்ட் கூட்டணி கட்சி, இந்த விடுதலை சிறுத்தை போன்றவர்களெல்லாம் இதை வந்து திமுகவை அந்த பாதைக்கு இழுக்க பார்க்குறாங்க. ஆனால் திமுக வந்து ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இதில் நடக்கணும். அவங்கள அறியாமலே அவங்கள அந்த பாதைக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு திமுக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்டாலினை வந்து எதுக்காக ஸ்டேன் பாதிரியார்கிட்ட கூட்டிகிட்டு போகணும்? கூட்டிகிட்டு போனது யார்? அந்த வலையில் ஏன் ஸ்டாலின் போய் விழுகணும்? இப்போ ஸ்டாலின் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வளர்மதியை கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நிறைய மாறுது. இப்போ நிறைய இந்த போராளிகள்னு சொல்லக்கூடிய இந்த குரூப் இருக்காங்க இல்லைங்களா, இந்த தேச விரோதிகள், இந்த குரூப் மேலேயெல்லாம் இப்போ திமுகவே நடவடிக்கை எடுக்கணும். அந்த சூழல் வந்து உருவாகுது இல்லையா, அது மாதிரி அந்த சூழலை உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த முறை அவங்களே சொல்லிட்டாங்க, அவர் எங்கள் விருந்தாளியாக வர்றாரு, நாங்கள் வரவேற்கிறோம்ட்டாங்க. இல்லை, பாஜகவுக்கு வந்து பி டீமு, இவங்களுக்கு ஏ டீம் வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய கட்சிங்க. இங்கே பி டீம் ஏ டீம் எல்லாம் கிடையாது. திமுக வேணால் சில பத்திரிகைகளை விலைக்கு வாங்கிக்கலாம், சில யூடியூப்புக்கு பணம் கொடுத்து அவங்க நடத்தலாம், அவங்க வேணால் இப்படி எல்லாம் ஏபிசி எல்லாம் செயல்படலாமுங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வச்சா நேரடியாக, வாஜ்பாய் வந்து நேரடியாக கருணாநிதி கூட கூட்டணி வச்சுருந்தார், மந்திரி சபையில் மாறன் இருந்தார் இல்லைங்களா, டிஆர் பாலு மந்திரியாக இருந்தார். அதில் என்ன பி டீம் ஏ டீமுக்கு என்ன அவசியம், நீங்களே சொல்லுங்கள். உறுதிமொழி நீங்கள் யாராவது கொடுப்பீங்களா, நாளைக்கு திமுக பிஜேபியோட கூட்டு வைக்காதுன்னு உறுதிமொழி நீங்கள் யாராவது கொடுக்க முடியுமா? முடியாது. திமுக காரன் வந்து இந்த விடுதலை சிறுத்தை, இந்த கம்யூனிஸ்ட் காரன், இவனை எல்லாம் எங்கே வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அது கலைஞர் இருந்திருந்தால் அந்த நல்ல முடிவு முன்னாடியே எடுத்திருப்பார். விவசாயிகள் அல்ல, காலிஸ்தான் பிரிவினைவாதிகள், கெஜ்ரிவாலால் சோறு போடப்பட்டவர்கள், காங்கிரஸால் டென்ட் கிண்டெல்லாம் போட்டு கொடுத்து நல்லா, அவங்க எல்லாம் விவசாயியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏங்க சரி, ரைட், ஓகே, உங்க கேள்வி கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒரு வருஷம் நல்லா ஸ்டார் ஹோட்டல் மாதிரி குடிசை எல்லாம் போட்டுங்க, பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாம் சாப்பிட்டு, நல்லா உயர் ரக மது வகையெல்லாம் சாப்பிட்டு, நல்லா சிறப்பா அவங்க இருந்தாங்க. அதுல ஒண்ணும் பிரச்சனை சார். கருவாப்சிங்கிறது இந்திய முக்கியமான விஷயமா பார்க்கக்கூடிய, சில நாட்களுக்கு முன்பு பெங்களூர்ல வந்து தேஜஸ் சூர்யா என்ன சொன்னாருன்னா, மரங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கர்வாப்சியில வந்து ஈடுபட வேண்டும் சொன்னாரு. இரண்டாவது நான் சொன்னது தப்புன்னு மன்னிப்பு கேட்டுட்டாரு. கர்வாப்சி விஷயத்துல பாஜக பின்தங்குகிறதோ அப்படின்னு ஒரு விஷயமா இருக்கு. அதாவது கர்வாப்சினா தாய்ச்சமயம் திரும்புதல்னு நம்ம தமிழ்நாட்டில் சொல்றோம். ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா அங்கே இருந்தபோது மோசடி மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ கர்நாடகாவில் கொண்டு வந்திருக்காங்க, சட்டம் ஆயிருக்குது கர்நாடகாவில். அது மாதிரி தமிழகத்தில் ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த அந்த சட்டத்தை மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரணும், மோசடி மதமாற்ற தடை சட்டம். ஏன்னா ஏமாற்றி மோசடி பண்ணி தான் இங்கெல்லாம் மதமாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சி, அவங்க வந்து மடங்கள், ஆதீனங்கள், இந்த கர்வாபசி நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். அது நியாயமான வேண்டுகோள். ஆனால் மறுநாள் எதுக்கு தேஜஸ்வி அந்த கருத்துலேருந்து பின்வாங்கினாருன்னு எனக்கு தெரியல. ஒரு எதிர்ப்பும் இல்லைங்க. இப்போ இவங்களுக்கு வந்து வேலை இல்லைங்க. நல்ல எஸ்டிபிஐக்காரன் நிறைய காசு கொடுக்குறான், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வந்து நல்ல மேடை போட்டு கொடுக்குறான், அவனுக்கு வந்து நேரடியாக ஒரு முஸ்லீம் அமைப்பு வந்து போராட்டம் பண்ண முடியாது. அதனால நம்ம ஊர் ராமகிருஷ்ணனை வாடகைக்கு எடுத்துருக்குறானுங்க. வாடகைக்கு எடுத்துட்டு அங்கே வந்து, ஏங்க, ஆர்எஸ்எஸ்ங்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனம். தினசரி 600,000 பேர் அந்த ஷாக்கா பயிற்சியில் சந்திக்கிறாங்க தினசரி, புரியுதுங்களா? ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் பிரதமராக இருக்கிறான், ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. இந்த நாட்டில் பல முதலமைச்சர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள். ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட அமைப்பு கிடையாது. ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தேசிய அமைப்பு, கலாச்சார பண்பாட்டு அமைப்பு. அதனால் அதை வந்து அந்த பயிற்சி கொடுக்கக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு சட்டத்தில் இடமெல்லாம் இல்லை. அவங்கள போலீஸார் அப்புறப்படுத்திட்டாங்க. இது ஒரு விளம்பரத்துக்காக அவங்க யூடியூப்பில் போட்டு ஒரு சந்தோஷப்பட்டுக்குவாங்க, அவ்வளோ. நன்றி. பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.